ஸ்வீட் கார்ன் சீஸ் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஸ்வீட் கார்ன், கிரீன் சட்னி ஹோம் மேட், மயோனைஸ், சீஸ் ஸ்லைஸ், ஆனியன் அண்ட் கேப்சிகம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், பட்டர் அண்ட் பிரெட் ஸ்லைஸ். பிரெட்டில் ஃபர்ஸ்ட்டு க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னி ரெடியாக இருந்துச்சுன்னா 10 மினிட்ஸில் நம்ம சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். க்ரீன் சட்னியை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் ஒரு 2 to 3 weeks வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் நான் 2 to 3 pieces வாங்கி பாயில் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ண வெங்காயமும் கேப்சிகமும் போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே சீஸ் ஸ்லைஸ் வைக்க போகிறோம். சாண்ட்விச்க்கு எப்போவுமே ஸ்லைஸ் சீஸ் தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் நம்மக்கிட்ட ஸ்லைஸ் சீஸ் இல்லைனா கியூப் ஆர் மொசரெல்லாம் எது இருந்தாலும் கிரேட் பண்ணி மேலே போட்டுக்கலாம். இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் மயோனைஸ் அப்ளை பண்ணி சாண்ட்விச்சை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாண்ட்விச் மேக்கரில் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு சாண்ட்விச்சை அது மேலே வச்சிடலாம். டாப் லேயர்லேயும் பட்டர் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சாண்ட்விச் நம்ம பேன்லேயும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதில் சாண்ட்விச்சை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு சைட் ப்ரௌன் ஆனதும் டர்ன் பண்ணி நெக்ஸ்ட் சைடும் குக் பண்ணிக்கணும். லோ ஃப்ளேம்லேயே பண்ணணும். நெக்ஸ்ட்டு மோட் செட் பண்ணணும். நம்ம சாண்ட்விச் வந்து லைட் ப்ரௌனாக வேணுமா இல்லை எவ்வளோ டார்க்காக வேணுங்கிறத நம்மளே செட் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 5 minutes அப்புறம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். டொமேட்டோ கெச்சப்போடு இந்த சாண்ட்விச்சை நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக் பாக்ஸ், ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ், ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு கூட பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த சாண்ட்விச் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.